வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் சிவாஜி, மனநல மருத்துவர், வேலூர். இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தை பராமரிப்பு, அதாவது பேரண்டிங். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகள் பற்றி ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பராமரிப்பு வளர்ப்பு அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேரண்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் பேரண்டிங் பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கொடுக்க போகிற பேரண்டிங் தான் நாளைக்கு அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக சேஞ்ச் பண்ணும். பர்சனாலிட்டி அப்படின்னா ஒரு குணம், ஒரு நல்ல குணமுள்ள மனிதராக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கொடுக்குற பேரண்டிங்கில் தான் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய பர்சனாலிட்டி மிஸ்மேட்ச்னால தான் நிறைய நிறைய பிரச்சனைகள் தவறுகள் நடக்குது. இப்போ வர கணவன் மனைவிகள் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க எல்லாம், எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ஒத்து வரல, எனக்கு இவங்களோட பர்சனாலிட்டி ஒத்து வரல, அதனால் எங்களுக்குள்ள சண்டை, அதுக்குள்ளே எங்களுக்கு டைவர்ஸ் வேணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல விதமான பேரண்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல விதமான பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். ஸோ அந்த பேரண்டிங் அப்படின்றது எப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், சரிங்களா? பேரண்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். பேரண்டிங்கில் வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை அடம் பிடிக்குது, நம்ம வந்துட்டு குழந்தை வாண்டடாக சில விஷயங்கள் கேட்குது, சில விஷயங்கள் கலாட்டா பண்ணுது அப்படின்னா, நம்ம நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கோவத்தை நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், குழந்தையை அடிக்க செய்கிறோம். அந்த குழந்தை அந்நேரத்தில் வந்துட்டு எவ்வளோ அழுதுட்டு இருந்தாலுமே அந்த குழந்தைய அடித்து அந்த குழந்தைய அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர பார்க்குறோம். ஆனால் இது ரொம்ப தவறுதலான விஷயம். ஸோ இதுக்கு வந்து ரிவார்ட் மெக்கானிசம் அண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா, முதல்ல ஒரு குழந்தை டெம்பர் டான்ட்ரம்லேயோ இல்லை கோவத்திலையோ குழந்தை அழுகுதுன்னா, முதல்ல நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருங்க. உங்களோட ரியாக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குழந்தை சீக்கிரமாக அந்த டெம்பர் டான்ட்ரம்ஸ்லேருந்து வெளியில் வரும். நீங்கள் அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணுறதால அது கேட்கறத உடனே வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, அந்த குழந்தை அது அட்வான்டேஜாக எடுத்துக்குது. அது ஒவ்வொரு தடவையும் திரும்ப அதே மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறது, அடுத்த தடவை இன்னும் அதிகமாக அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த தடவை ஒரு பொருளுக்கு டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த டிமாண்ட் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதுக்கு தேவைப்படும் போது அந்த குழந்தை இன்னும் ஆக்ரோஷமாக மாறுறது நிலைமை வருது. சில குழந்தைங்க எங்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க, நம்ம கேட்டது வாங்கி கொடுக்கலன்னா போய் செவுத்தில் முட்டிக்கிறது, இடிச்சுக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட்டிகிட்டு வராங்க. சில குழந்தைங்க கையெல்லாம் கிழிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நம்ம வந்து குழந்தைங்க ஒரு விஷயத்துக்காக டெம்பர் டான்ட்ரம்ஸ் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாஞ்சி போகாமல் நாம் சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும். ஸோ ஆஸ் அ பேரண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் லேர்ன் டு சே நோ. எந்த விஷயங்களுக்கு நோ சொல்லணும், எந்த விஷயங்களுக்கு நோ சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் குழந்தைங்க கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை தான் முடியும். அதே மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போகலை, குழந்தைங்க அடம்பிடிக்கிறாங்க, குழந்தைங்க அழறாங்க அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தவறு என்னென்னா, அது என்ன எதுனே கேட்காம குழந்தைய அடித்து அழ வச்சு கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறீங்க. அது வந்து ஒரு பேட் பேரண்டிங். நீங்கள் என்ன பண்ணணும்னா, குழந்தைகிட்ட உட்காந்து ஃபஸ்ட்டு பேசுங்க. ரெண்டு மூணு வயசு மேலே இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக அவங்களோட பிரச்சனைகள் அவங்களால சொல்ல முடியும். நிறைய பேர் பண்ணுற தவறே இதுதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குழந்தைங்ககிட்ட பேசுறதே இல்லை. அப்போ என்ன ஆகும், யூ பிகம் அ நெக்லிஜென்ட் பேரண்ட். ஸோ குழந்தையோட விஷயத்தை பற்றி நீங்கள் என்னன்னே கேட்காம குழந்தை ஒரு தடவை அந்த மாதிரி போகிறாங்கன்னா, அந்த குழந்தைங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஸ்கூலில் பிரச்சனை இருக்கா, இல்லை போகிற வழியில் பஸ்ஸில் பிரச்சனை இருக்கா, இல்லை யாராவது அந்த குழந்தை கிண்டல் பண்ணுறாங்களா, யாராவது தப்பாக நடந்துக்கிறாங்களா, அந்த குழந்தை ஏதோ ஒரு விதத்தில் உங்ககிட்ட சொல்ல வருது. நீங்கள் அதை வந்து ஏற்றுக்காம, நீங்கள் புரிஞ்சிக்காமல் அந்த குழந்தைய அது போக்கில் திரும்ப வந்துட்டு அதை வந்து கூட்டிகிட்டு போய் அங்கேயே விட்டுட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து சொல்லாது. எல்லா விஷயத்துக்கும் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா, குழந்தைக்கு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை கம்மியாயிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, ஏன்டாக்கா நான் ஸ்கூலுக்கு போகல, என்ன பிரச்சனை நடக்குது, ஏதாவது உனக்கு இஷ்யூ இருக்கா, இல்லை உனக்கு ஏதாவது அங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ண பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்டலாக இருக்காமல் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களோட சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தினசரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டில் ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் நிறைய ஒய்ஃப்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்துட்டு யார் மேலே காமிக்கிறது கோவத்தை அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மேலே தான் திணிக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாமல் குழந்தைங்களை வந்துட்டு அவங்களோட மன ரீதிக்கு ஏற்ற நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலராக இருக்கணும். ஒரு அப்பா அம்மா தான் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து தான் அவங்க வளருவாங்க. நீங்கள் குழந்தைங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறது, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது,
குழந்தைங்க முன்னாடி அடிச்சுக்கிறது, இதனால அந்த குழந்தைங்களோட மனசு மாறுது, அவங்களுக்கும் இதே மாதிரி மூர்க்கத்தனம் வருது. நிறைய குழந்தைங்க அவங்க அப்பாவை பார்த்து தான் வளர்றாங்க, அவங்க அப்பாவோட கேரக்டர் தான் வரும். ஸோ அப்படி இருக்கையில் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா மூர்க்கத்தனமாக இருக்கும்போது இந்த குழந்தைங்களும் மூர்க்கத்தனமாக மற்ற குழந்தைங்கள அடிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்ரோஷம், அந்த மூர்க்கத்தனம் அப்படின்னு வருது. இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இந்த பேரண்டிங் முறைப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த விஷயங்கள் ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ண முடியும். சில விஷயங்கள் உங்களால் சரி பண்ண முடியலன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வரலாம். என் பேர் டாக்டர் சிவாஜி, என்னோட நம்பர் வந்து 9944333938. இந்த மாதிரி குழந்தை பிரச்சனைகள், மனரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நல்ல முறைப்படி வைத்தியம் பண்ணி இதுலேருந்து நம்ம சரி பண்ண முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.